ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் டே மெயின்ஸ்க்கான ரிசல்ட் அஃபிஷியல் அப்டேட். நல்லா புரிஞ்சுங்க, அஃபிஷியலாக டிஎன்பிசி சொல்லிட்டாங்க, அதை பற்றின ஒரு அப்டேட் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. டிஎன்பிசி எக்ஸாம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம் நடந்தோடனே ஃபிப்ரவரியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இது கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக லேட் ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் அப்பயே சொன்னேன் உங்களுக்கு டிசம்பரில் வந்துருங்க, ரொம்பலாம் லேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் இயரில் உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலையில் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், ஸோ நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து பாரு ரிசல்ட் ஷெட்யூல் வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் சம்திங் இது போட்டதாங்க, நிறைய பேர் நம்பலை. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து டிசம்பர் தான் ரிசல்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்புறம் தான் இந்த கோர்ட் கேஸ் நடந்துச்சு. இந்த கோர்ட் கேஸ் பார்த்துட்டு இல்லை எக்ஸாமே இதாகும், கேன்சல் ஆகும், இல்லை ரீ எக்ஸாம் நடக்கும், அங்கே பெரிய கேஸ் போட்டிருக்கோம் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டுருந்தாங்க. நீங்களே மீன் ஸ்டூடெண்ட்ஸே சொல்கிறேன், நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன், இல்லைங்க டிசம்பர் உங்களுக்கு ரிசல்ட் வந்துட்டேன். அப்புறம் நான் கொஞ்சம் நல்லா விசாரித்து நல்லா தெளிவான டீட்டெயில்ஸாக சொன்னேன் உங்களுக்கு. மொதல் மூணு மாதம், இப்போ அதாவது இந்த ஒரு மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டம்மி நம்பர் போடுறதும் அடுத்து ஸ்கேனிங் ப்ராசஸ் நடக்கும். அதுக்கடுத்து ஒரு மூணு மாதத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து எவல்யூஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பேப்பர் ஒன்று கொஞ்சம் வந்து நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக பண்ண மாட்டாங்க. பேப்பர் டூ 10% கொஞ்சம் நார்மலாக பண்ணலாம், மற்றெல்லாம் ரொம்ப 90% ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசம்பர்லேருந்து கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும் எண்டுக்குள்ளேச்சோம். ஸோ அதனால் நீங்கள் எது கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஜூன் ஜூலி நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபிஷியல் அப்டேட் அதே தான் கிடச்சிருக்கு, டிசம்பரில் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிசல்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? டிஎன்பிசி சைட்லேயே சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் சந்தோஷமாக தைரியமாக இருக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்க்கான கவுன்சிலிங் வந்துடும். உங்களுக்கு வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் நவம்பருக்குள்ளே உங்களுக்கு குரூப் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அடுத்தது ஜனவரி 2024 குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வரும். நிறைய பேர் ஆகஸ்ட்னு சொல்லிருக்கீங்க, சொல்லிட்டேன், சத்தியமாக சொல்கிறோம், உங்களுக்கு ஆகஸ்ட்டில் வராது. உங்கள் ஜனவரி 2024 தான் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம், அதே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு என்ன சொல்லுவார்னா, டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு, குரூப் டூ டே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச், குரூப் ஃபோர் பேட்ச், இது எல்லாத்துக்கும் தனியாக கோர்ஸஸ் வச்சுருக்கோம். தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. நம்பி ஜாயின் பண்ணி படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி இல்லையா, நீங்கள் ஓனாக படிக்கிறீங்கன்னா நான் சொன்ன ஒரு ஆர்டர் வச்சு நீங்கள் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. எல்லா எக்ஸாம் உட்காந்து படிப்பேன்னா தயவு செஞ்சு டைம் வேஸ்ட்டு, நல்லா புரிஞ்சுங்க. நான் குரூப் டூ படிப்பேன், குரூப் பண்ணால் நீங்கள் உங்கள் தலைவரில் என்னது மண்ணலி போட்டுக்கிறது, சாக்கடையில் போட்டுக்கிற மாதிரி தான். இதே ஒரு எக்ஸாம் படிங்க, ஜென்ரல் தமிழ் படிக்கணும் குரூப் டூக்கு, சயின்ஸுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்கணும் குரூப் டூ மெயின்ஸுக்கு. நீங்கள் குரூப் ஒனுக்கு சயின்ஸுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்க தேவையில்லை. ஒரு ஒரு அட்லீஸ்ட் ஸ்கூல் பேக் பேக் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான பிரச்சனை பண்ணுறது, அந்த 15 கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் அடிச்சு கூட போதும், ரைட்டா? அடுத்தது உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் கிடையாது குரூப் ஒனில். குரூப் ஒனில் நீங்கள் பேப்பர் ஒன், பேப்பர் டூ, பேப்பர் த்ரீ, பேப்பர் ஃபோர் சொல்லிட்டு மெயின்ஸில் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஜிஎஸ்ஸாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக படிப்பீங்க, ரைட்டா? அப்போ இதில் எவ்வளோ விஷயம் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து தமிழ் அப்படின் அப்போ படிக்கிறீங்கன்னா குரூப் டூவும் குரூப் ஃபோரும் ஃபஸ்ட்டு போங்க. ஓகே, ஜென்ரல் தமிழ் உங்களுக்கு இருக்குது, எப்படி இருந்தால் ப்ரிலிம்ஸ் அதுவும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் குரூப் ஒன் படிச்சுட்டு குரூப் டூவும் குரூப் ஃபோர் படிக்காதீங்க. குரூப் டூ குரூப் ஃபோர் படிச்சுட்டு குரூப் ஒன் படிக்காதீங்க, அவ்வளோதான். ஒரே லாஜிக்காக தான், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? லாஸ்ட்டாக படிங்க, நம்ம கோர்ஸ் வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. இண்டிவிஜுவல் கைடன்ஸாக நம்ம கோர்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கோம், பாருங்கள். டவுட் வந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். பை ஃபேமிலி டெக்னாலஜி பெஸ்ட்.